Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, if the Trimac Cichlid is an aggressive Central American Cichlid. One of them is Trimac Cichlid and one of them is 3-spot Cichlid. So if the fishes are size, average is 10 to 12 inches. So if the fishes are an aggressive monster fish. If the fishes are small size, maybe you can group of around 3 to 4 inches. So if the fishes are aggression, so if you have an opinion, the fishes are better. In case you have a tank match, you can see that this is a very aggressive fishes. In case you have a Jaguar Cichlid, Dovey Cichlid, Red Devil Cichlid, and the fishes are in the same way. ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஏன்னா சண்டை போட்டுச்சுன்னா ஏற்று சண்டை போகிறதுக்கு தெம்பு இருக்கும் இல்லையா அதர் ஃபிஷஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ் கூட நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 23 to 30 degree வரையும் இந்த ஃபிஷஸ் நல்லா சர்வே ஆகும். சூட்டபிள் வாட்டர் கண்டிஷனை பொறுத்தவரையும் சாஃப்ட் வாட்டரோ இல்லை சாஃப்ட் அசிட்டிக் வாட்டரோ ஸ்லைட் ஹார்ட் வாட்டரோ மோஸ்ட் வாட்டர் கண்டிஷனில் இந்த ஃபிஷஸ் நல்லா சர்வே ஆகிடும். ஸோ இப்போ இந்த சிக்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க்லேயே ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான டேங்க் செட்டப்பையும் டெம்பரேச்சர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிஷஸ் ஈஸியாகவே ப்ரீட் பண்ணும். மேபி இது பேர் பண்ணுறதுக்கு வேணால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஒன்ஸ் இது பேர் ஆகிடுச்சுன்னா ரெகுலராக உங்களுக்கு ப்ரைஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கேஸ் இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் டேங்க் செட்டப்பை பொறுத்தவரையும் ராக்கி செட்டப் இல்லை ட்ரிஃப்ட் வுட் செட்டப்பில் இந்த ஃபிஷஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சர்வேல ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபிஷஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து அரௌண்ட் ஒரு 10 to 12 years வரையும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கம்பேர் பண்ணும்போது மேல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் மேலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹம்ப் இருக்கும். ஆனால் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஹம்ப் இருக்காது. ஜஸ்ட் வந்து அதோடைய வாய் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல மூக்கு நல்லா ஃப்ரண்ட்ல வந்திருக்கும். ஆனால் ஹம்ப் சுத்தமாக வந்திருக்காது. ஸோ இப்போ இந்த ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 inches வரும்போது தான் இந்த ஜெண்டரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சின்ன சைஸில் உங்களால் பண்ண முடியாது. சின்ன சைஸில் பார்க்குறதுக்கு இந்த ஃபிஷஸ் சம்டைம்ஸ் ஃப்ளோரான் மாதிரி கூட தெரியும். ஸோ என்னோட ஒப்பீனியனில் ஒரு 4 to 5 inches வந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான ஃபீடிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா விதமான சிக்லெட் ஃபீடும் இந்த ஃபிஷஸ்க்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து லைஃப் ஃபீடும் கொடுக்கலாம், ஃப்ரோசன் ஃபுட்டும் கொடுக்கலாம். நீங்கள் கட் பண்ணி மீட்டாக சாப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிஷஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த அக்ரெசிவ்னஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்காது. ஒரு 4 to 5 inches வந்தவொடனே அக்ரெசிவ்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த ஃபிஷஸை நீங்கள் தனியாக பார்ட்டிஷன் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹைடி ஸ்பேஸ் வைக்கணும். இந்த ஃபிஷஸை நீங்கள் தனியாக வச்சு வளர்க்குறதா இருந்துச்சுன்னா தாராளமாக பிகினஸ் சூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஹார்டியான ஃபிஷ்ஷு, ஈஸியாக ப்ரீட் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷும் கூட. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ் ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.